லோகேஷ் விஜய் கூட்டணியில தளபதியின் 67வது படமான லியோ படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த படம் வர அக்டோபர் மாதம் வெளியாக இருக்கிற நிலையில இந்த 68வது படத்தை யாரு இயக்க போறாங்கிற கேள்வி சமீப காலமாகவே அதிகமா பேசப்பட்டு வருது. பெரும்பாலானோர் அட்லி தான் தளபதி 68 படத்தை இயக்க போறாருன்னு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. நான் ஏற்கனவே விஜய்க்கு தெரி மெர்சல் பிகில்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்திருந்தாரு அட்லி. மட்டுமில்லாம விஜய் அட்லியும் சகோதரர்கள் போலவே பழகிட்டு வராங்க. அட்லி தற்போது வர்ற ஜவான் படத்தோட ரிலீஸ் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விஜயின் படத்தை இயக்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அஜித் படத்தின் இயக்குநரை லாக் செய்திருக்காராம் விஜய். இப்பொழுது திடீர் திருப்பமாக தளபதி 68 திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. சமீபத்துல விஜயை சந்தித்து வெங்கட் பிரபு கதை கூறியதாகவும் இந்த கதையில ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இருக்கிறதுனால இந்த படத்துல விஜய் நடிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தான் தளபதி 68 படமாக இருக்கும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த திரைப்படத்தை AGS நிறுவனம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் இது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வர்றதாகவும் கூறப்படுது. அஜித்துக்கு மங்காத்தாங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் வெங்கட் பிரபு. ஒரு படம் எடுக்க ஆசை இருக்கிறதாக பல மேடைகள்ல தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு யுவன் இசையமைக்க இருக்காராம். வெங்கட் பிரபு மற்றும் யுவன் காம்போவில் வெளியான படங்கள் அனைத்துமே வெளியில பெரிய லெவல்ல பேசப்படும். தளபதி 68 படத்தை AGS நிறுவனம் தயாரிக்க இருக்காராம். குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகலனாலும் தெரியல, தளபதி 68ங்கிற ஹேஷ்டேக் வெங்கட் பிரபு கொடுத்திருந்தாரு. தகவல் உறுதி செய்யப்பட்டா அஜித்தின் சூப்பர் ஹிட் படங்களில் ஒன்றான தாத்தா படத்தை இயக்கிய இயக்குனர் வெங்கட் பிரபு முறையாக விஜய் படத்தை இயக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மங்காத்தா படத்தை பார்த்த விஜய் கேரக்டர்ல தான் நடித்திருக்கலாம் என்ற தன்னோட ஆசையை வெங்கட் பிரபு கிட்ட வெளிப்படுத்தி இருக்காரு. 68 படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. அந்த நிறுவனம் தயாரிக்கிற 100வது படம். 68 படத்தை தயாரிக்கிறதா நடிகர் ஜீவா உறுதி செய்திருக்க போதைக்கு அது மட்டும்தான் உண்மை. தளபதி 68 படத்தை இவர் தான் இயக்குகிறார் என்று சூப்பர் குட் நிறுவனம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் வரை அதாவது ஒரு இயக்குனரோட பெயர் அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கும்.